வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, காலிஃபிளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆல் இந்த ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு காலிஃபிளவர் எடுத்திருக்கேன், அதை நல்லா வந்து சுடுதண்ணில போட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். லைட்டா கூல் வாட்டர் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூடான தண்ணியில போடக்கூடாது. இதுல புழு ஏதாவது இருந்தாலும் அது செத்து அப்படியே உள்ளே நிக்கும். லைட்டா வார்ம் வாட்டர்ல சேர்க்கணும். ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில சேர்க்கணும். சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல என்னென்ன சேர்த்துக்கலாம் வாங்க பாக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு வீட்டு மசாலா சேர்த்துதான் செய்ய போறோம். கடை மசாலா எதுவும் சேர்க்க போறது இல்ல. ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, டீஸ்பூன்ல. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா வந்து பிரியாணிக்கு எல்லாமே, சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இது வேணும்னா சொல்லுங்க, நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்றது ரெடி பண்றதுன்னு சொல்லி சொல்றேன். இப்ப சீரகத்தூள் சேர்த்தாச்சு. ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் வந்து தண்ணி சேர்க்காம பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வந்து இதெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. நான் வந்து கலருக்காக எந்த பவுடரும் சேர்க்கல, நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்ப இதோட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிரா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்ப இதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறம் இதோட லாஸ்டா வந்து ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்க போறோம். அந்த இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப நான் வந்து இது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு பொரிக்கும் போது காட்டுறேன். பாத்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்ப இது கூட வந்து ஒரு இன்கிரீடியன்ஸ் சேர்க்க போறோம்னு சொன்னில, ரொம்ப நேரம் கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம். நம்ம இதுல தயிர்லாம் ஊத்தி சேர்த்துருக்கனால நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம வேற எந்த கடை மசாலாவும் சேர்க்கல, வீட்டு மசாலா தான் சேர்த்துருக்கோம். இப்ப வந்து இந்த ரவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கு அப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ரெடி பண்ணிட்டேன், வாங்க பொரிச்சிடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்ப போட்டுடலாம். காலிஃப்ளவர் சில்லி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக, ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நல்லா தயிர்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த கடை மசாலாவும் சேர்க்காம வீட்டு மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து பின்னாடி பக்கம் திருப்பி விட்டாச்சு. நல்லா இந்த பக்கமும் வேகட்டும். வெந்துட்டு நான் எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூப்பரா சுட சுட மொறு மொறுன்னு காலிஃபிளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.